ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோரா கிச்சன். இன்றைக்கி நம்ம டோரா கிச்சனில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மில்க் பவுடர், ஐசின் சுகர், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், பட்டர். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அதில் முக்கால் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மேலே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் வந்து 2 பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் ஆட் பண்ண பிடிக்கலன்னா கோகனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பட்டரை வச்சு செய்ய விருப்பம் இல்லைன்னா கோகனட் ஆயிலை வச்சு கூட செய்யலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோகனட் ஆயிலை வச்சு டார்க் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கோம். தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஐசின் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஐசின் சுகர்னால் வேறு ஒன்றும் இல்லை, சுகரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டரோட. இப்போது சுகர் வந்து பட்டரோட ஓரளவுக்கு நல்லாவே மெல்ட் ஆயிருக்கு. இதில் 1/4 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ சர்க்கரை எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பட்டர், சுகர், மில்க் பவுடர் நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது கரையிறதுக்கு எங்களுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கவே. இப்போது 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சாக்லேட்டுக்கு வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ பாருங்கள், சாக்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போது இதை சாக்லேட் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இல்லாதவங்க நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதுவும் நல்லா வரும். இப்போது நம்ம ரெடி பண்ண சாக்லேட்டை மோல்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம சாக்லேட்லாம் எல்லா மோல்டுக்கும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 2 to 3 hours நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். இது பாருங்கள், 2 to 3 hours ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. பாருங்கள், நமக்கு சாக்லேட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வருது. பாருங்கள், நம்ம ஒயிட் சாக்லேட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வீட்லேயே 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சாக்லேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டோரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.